गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर का गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री योगी राम सूरत कुमार पप्पा स्वामी रामदासर अरविंदर अन्नये नमो नमः। गुरु माता गुरु पिता गुरु सकल बंधु गुरु माता गुरु पिता गुरु सकल बंधु तस्मै श्री योगी राम सूरत कुमार अरविंदर अन्नय पूज्य पप्पा स्वामी रामदासर माताजी कृष्णा बाई नमो नमः। अखंड मंडलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री योगी राम सूरत कुमार अरविंदर अन्नय पूज्य पप्पा स्वामी रामदासर माताजी कृष्णा बाई नमो नमः। உள்ள சதீஸ் மூலமாக இந்த ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கார். ஆடாதாரை ஆட வைப்பான், பாடாதாரை பாட வைப்பான், கூடாதாரை கூட வைப்பான் சத்குருநாதர். ஏன்னா திருப்பூரில் உங்களை காஞ்சங்காட்டில் வச்சு சந்திக்கணுங்கிறது பகவான் பப்பாவுடைய விருப்பம். பூஜ்ய சுவாமி அவர்களே இல்லை அவங்க முன்னால் காணிமடத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும்போதெல்லாம் நாலு பஸ்ஸில் போயிருக்கும். அங்கே அகன்றாம்பண்ணா சுள்ளி ஆடி ஆண்கள் பெண்கள் தனியாட்டு எல்லாம் அருப்புக்கோட்டை மதுரை எல்லா இடங்கள்லேருந்து வந்துடுவாங்க. அப்படி ஆடி பாடினது பூஜ்ய சச்சிதானந்த சாமி மகாராஜுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா இவங்களை கூப்பிடணும் அப்படின்னு அவர் எங்கள் தாட்டு புத்தாண்ட சுவாமி வரும்போதையும் அப்படி நாங்கள் காணிமடத்தில் பண்ணோம். முத்தாண்ட சுவாமி ஒரு அன்பர் மூலமாக செய்து நீங்கள் எத்தனை வரும் வரீங்க வரலவா வர்றீங்களா வரலையான்னு கேட்கல இத்தனை வரும் வரீங்க. அப்போ நாங்கள் முக்கியமாக இந்த பஜனை கோஷ்டிகளோட பல அன்பர்கள் சென்னை அருப்புக்கோட்டை இப்படி பல இடங்கள் வந்தாங்க. எல்லோரையும் வர வச்சிட்டோம். எல்லாம் அவருடைய கருணை. என்ன இப்போ யோகி ராம் சூரத்குமார் சொல்லும்போது என்ன சொல்லுவார், அவருடைய குரு யார், ஃபஸ்ட்டு எங்கே போனார் தெரியுமா யாருக்காவது? அரவிந்தர்கிட்ட தான் போய் ஒரு வார்த்தை சொல்லுவார் சாமி. யோகங்களை அத்தனையும் இணைத்தவர் அவர், இன்டகிரல் யோகாடி. யாரும் உலகத்தில் பண்ணலை யோகங்களை ஒன்று திரட்டி இன்டகிரல் யோகாணி ஒரு புக் எழுதினார். ஆமாம், சாவித்ரி அன்னை அன்னையை பற்றியெல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ புக் இருக்குது. இந்த புஷ்ப அலங்காரங்கள் இதெல்லாம் பண்ணுறதில் ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட குரு பார்வை நமக்கு கிடைக்கும். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கூட செய்தால் கூட நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். யோகி ராமசர் சின்ன குழந்தையாக இருக்கார், ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கார். அவங்க அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வா, கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வா, ஒரு சின்ன வாளியை கொண்டு போய் தண்ணி எடுக்கிறாரு. பக்கத்தில் ஒரு சின்ன செடி இருக்குது, அதில் ஒரு சிட்டில் குருவி இருந்து சத்தம் போட்டு கீதத்தை பண்ணுது. உடனே அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கயறு பட்டு அடிபட்டு கிளம்புது பறவை. அவர் அடிக்கணும்னு அடிக்கலை, அதை எடுத்து உடனே தூக்கி தன்னுடைய கையில் எவ்வளவு கருணை இறக்கம் உள்ளவர்கள்ங்கிறது கருணை தண்ணி அழகில் விடுறாரு. ஆனால் அதான் இருக்கக்குள்ள வாய்ப்பு இல்லை, இறந்து போகுது. உடனே கண்ணீர் விட்டு கதறாரு, பெரிய தப்பு பண்ணிட்டோமே. அப்போ உடனே மகான்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா, காணிப்படத்தில் வந்து அந்த அதெல்லாம் படமெல்லாம் வரைஞ்சி போட்டிருப்போம். அந்த இதை அப்படியே சுற்றி பார்த்தாலே சிமெண்ட்டு பிளாஸ்டிங்கில் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க மகான்கள்லாம் சொல்கிறாங்க, எப்போ உனக்கு ஒரு தீய எண்ணம் கிடையாது, சட்டத்தில் தான் சொல்லுவாங்க கிரிமினல் இன்டென்ஷன், தீய எண்ணம் இருந்தால் தான் ஒரு மேடர் நடக்கும், இல்லாமல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு தீய எண்ணமே இல்லை, இது இட் இஸ் அன் ஆக்சிடென்ட், ஒரு விபத்து.
அதனால் நீங்கள் குற்றம் செய்யலை, நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். இவர் என்ன செய்தார், நேரே காசிக்கு போனார். காசி விஸ்வநாதர்கிட்ட போய் கதறி அழுகிறார். அங்கேருந்து அசிரியரி வாக்கு கேட்குது. வாக்கு கேட்டவுடனே எப்படி, இது உன்னுடைய செயல் இல்லை என்னுடைய செயல், உன்னை இந்த லைன் கொண்டு வர்றேன்னு. நீங்கள் காஞ்சங்காடில் வச்சு நம்ம எவ்வளோ சந்திக்கிறோம் இல்லையா, எவ்வளவோ யூடியூப்பு ஃபேஸ்புக்கு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சந்திக்கிற அளவில் இந்த பெரிய மகாபீடத்துக்கு வரக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க, அப்படிதானே? வந்தாலும் இங்கே வந்த உடனே வைப்ரேஷன் எங்களுக்கு தாங்க முடியல. வந்தால் அப்படிப்பட்ட இடங்களில் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அந்த செல்வகுமாராக இருக்கட்டும், ராஜகோபாலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு இது தெரியும். போக்கு வர்றதில் எந்த தடசமும். நீங்கள் போட்ட மேப்பு எங்களை நேற்று வேறு ஒரு அன்பர் போட்டு விட்டார். எங்களை என்ன பண்ணிச்சு, ஈரோடுஞ்சி போட்டு நாங்கள் எங்கே போகிறப்ப நம்பியூரா, நம்பியூரில் வீணுக்கும். நம்பியூர் எங்கள் 60-70 கிலோமீட்டரில். சிலதை அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுவார். பொறுமை இருக்கா, வைரமா, இதெல்லாம் பார்க்குறக்கப்போ அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஒன்றே ஸ்கூலில் இருந்து வந்தாச்சு இதெல்லாம் அந்த பண்ணணும் அவருக்கு புரிஞ்சு போச்சு. அது பிறகு இருக்கார் கபாடியா பாபானி, ஒரு பெரிய மகாத்மா. இப்போவும் லிவிங் செயின்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா இப்போவும் இருக்கார். 20 ஆண்டாட்டு மௌனமாக இருக்கார். வேந்தர் டிவியில் 3வது கண்ணில் 442 எபிசோடு கண்ணால் பார்ப்பார். குரு என்ன பண்ணுவார், 3 வகையான தீட்சையை கொடுப்பார். முதல்ல ஸ்பரிச தீட்சை, சிலவங்க தொடமாட்டாங்க. கோழி என்ன முட்டையை போடும், அடகாக்கும். குஞ்சு பொறிச்ச பிறகு கூட அதை தன்னுடைய இறகால் அதை அணைச்சி அரவணைக்கிறது. அதே போல் தான் சத்குருநாதர்கள் காப்பாற்றுவார்கள். இது ஸ்பரிச தீட்சை. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், இல்லை ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்வாங்க, சிலவங்க செய்ய மாட்டாங்க. நம்ம கர்மவனே அங்கே போயிருமோ. அடுத்த ஆள் மதுரை மீனாட்சின்னு, ஏன் மீனாட்சின்னு ஏன் பேர் வந்து சொல்லுங்கள். இப்படி நின்று பார்க்கும்போது அவக்க கண்ணு கடைக்கண் பார்வை கிடைக்கும். மீன் என்ன செய்யும், சமுத்திரத்தில் முட்டையை போடும். போட்டு ஒரு 10-25 அடி தள்ளி போய் அப்படியே பார்க்குமா, பார்க்குறதுலே பொறிக்குது. அதேபோல் யோகி ராம் சுத்மார், பப்பா ராம்தாஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. பப்பா ராம்தாஸ் யோகி ராம் சுத்மார் எப்படி கொடுத்தாரு, கெஞ்சார் மந்திர உபதேசம் கொடுக்குறேன். பார்க்குற மாதிரி மறுக்கட்டாயமாக சொல்லுவேன். ரோட்டில் வச்சு அங்கே உள்ள நம்ம சுற்றி வந்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த இடத்துல வந்து, ஆமாம் வந்து வந்து எனக்கு கொடுங்க. உடனே அந்த இடத்துல ஏங்க, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். சேன் திஸ் மந்த்ரா 24 hours வித்தவுட் எனி பிரேக். 24 மணி நேரம் சொல்லணும். வைராக்கியமானோம் பாகவதத்தில் சொல்லுது என்னென்னா, பக்தி ஞானம் வைராக்கியம். வைராக்கியம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்மளவு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுனால இவ்வளோ வந்திருக்கீங்க. கலியுகத்தில் வரமாட்டாங்க, எனக்கு அங்கே பிஸி இங்கே பிஸி இங்கே பிஸிப்பாங்க. இப்போ அந்த வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இருந்தால் தான் காரியங்களை நவுத்த முடியும். அப்போ கபாடியா பாபாங்கிறவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், தன்னுடைய மகன் ஒரே மகன் குற்றவாளியாக கூண்டில் வந்திருக்கிறான் மேடர் கேஸில். அதை வேணும்னு சேர்த்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்க நண்பர்களோடு சேர்ந்து போகும்போது ஒருத்தத்தை கூறிட்டு ஜாயின் பண்ணிட்டான். இவரை கொண்டு வந்த உடனே இவர் என்ன பண்ணார், மகனும் குற்றவாளின்னு சொல்லி தூக்கு தண்டது. இப்படி யார் பண்ணுவான், கபாடியா பாபா. அப்போ தூக்கு தண்டனை கொடுத்த உடனே மகனி பார்க்கல, எல்லாம் பண்ணியாச்சு. அப்படிப்பட்டவர் கடைசியில் நமக்கு இதோட வேண்டாம், தடிச்சு தொழிலே வேண்டாம், நம்ம ஆன்மீகத்தை விட்டு கங்கை கரையில் வந்து ஒரு சின்ன ஆசிரமத்தை அமைச்சு அங்கே இருக்கார். அப்போ இந்த குழந்தை அங்கே போகும். போகிற உடனே அவர் சொல்கிறாரு, எல்லாம் வடநாட்டுக்கு போகணுலாம் சொல்லுவாங்க, ரிஷிகேஷ் போ, அங்கே போ, பத்ரிநாத் கேதார்நாத் போன்னு தானே சொல்லுவாங்க. அவர் அந்த ஏரியாவில் இருந்த பிறகு கூட இவர் என்ன சொன்னார், தென்னாட்டுக்கு போ, அரவிந்தர் பாரு,
ரமண மகர்ஷியை பார், பப்பா ராமதாசரை பார். இப்போ எவ்வளோ கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அங்கே போகிறார் அரவிந்தர் ஆசிரமம் போகிறார். போய் அப்போ சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது, ஆனால் மேலே நின்று அப்படி பார்ப்பார். நயன தீட்சை என்ன அப்படி பார்த்துனோடனே ஒரு உள்ள உருகி இருக்கார். குறிப்பிட்ட நாள் அங்கே இருக்கார். அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு சொல்லது கபாடியா பாபா ஒரு பேப்பரே வருது, ரமண மகர்ஷி கோ டு ரமண மகர்ஷி ஆசிரமம்னு ஒரு பிட்டு கிடக்குது. உடனே ஏறி அங்கே போனார். அப்போது ரமண மகர்ஷியை சுற்றி ஆட்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பஜனை பண்ணுறவங்க, நாமம் சொல்கிறவங்க, ஓம் ரமணாய நமக அங்கே பாடுவாங்க இல்லையா, ஓம் ரமணாய ஓம் ரமணாய ஓம் ரமணாய நமோ நமோ, ஒரு மணிக்கு பாடுவாங்க அங்கே. நம்ம காஞ்ச மாடல இன்றைக்கு வரையும் நடந்துகிட்டு இருக்கு. குருக்களை நம்ம மறக்கக்கூடாது. சித்தர்கள் இருக்காங்க, சித்தர்களும் எப்பா தேடி தேட ஒண்ணா பொருளை தேடி கண்டு கொண்டு. இப்போ எங்களுக்கு இன்றைக்கி அருப்புக்கோட்டையில் ப்ரோக்ராம். அருப்புக்கோட்டை எங்கே இருக்குது, திருப்பூர் எங்கே இருக்குது, என்னை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரெண்டு இடத்துல போட்டாங்க. என்ன அப்போ தேடி தேட ஒண்ணா பொருள் இங்கே ஒன்று இருக்குது, அதை நீ வந்து பண்ணி நீ எல்லா மக்களுக்கும் ஒரு மகான்களை பற்றி உள்ள மகிமையை சொல்லு வச்சுருக்காரு. என்ன அதெல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆடாதாரை ஆட வைப்பான், பாடாதாரை பாட வைப்பான், கூடாதாரை கூடாது. ஏன்னா பஜனையே பாட தெரியாது, ஒன்றும் தெரியாது. கிராமத்தில் வளர்ந்தவங்க குரு கடாட்சம் எப்படி இருக்குங்கிறத அதான் பார்க்கணும். குரு என்ன செய்வார், எல்லாம் செய்வார். ரமண மகர்ஷி போல பப்பா கொடுத்த உடனே ஏழு நாளைக்குள்ள அவர் தீவிரமாக தண்ணி ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல. தீவிரமாக ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஸ்பீடாக சொல்லணும். அப்போ தான் மனமும் கடங்கும். ஃபஸ்ட்டில் ஓம் ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம ஓம். இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், என் மைண்டு பாம்பே வந்துட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளே எங்கெல்லாமோ குதிக்கும். என்ன அடுப்பில் இருந்த இதை இறக்கி வச்சோமா, இல்லை அது அடுப்புலேயே இருந்து கரியுதா என்ன ஒன்றும் தெரியும், மைண்ட் அங்கே போயிடும். அப்போ அந்த மைண்டு அடக்கிறது ஹவு டு கண்ட்ரோல் அவர் மைண்ட், ஒரே வழி கலியுகத்தில் இதுதான். பாப்பா ராமதாஸ் நமக்கு சார் சொல்லி இந்த யோகி ராமசிவகுமார் பகவான் என்ன பண்ணார், ஏழு நாளைக்குள்ள ராமலட்சுமண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு, ராமலட்சுமண ஜானகி ஜெய் போலோ ஹனுமானுக்கு நாலு பேரும் வந்து நிற்காங்க. அதுதான் மந்திர ஜபத்தினுடைய இது. அவங்க தவம் அரவிந்தர் சுவாமி அம்மாலாம் அம்மா அவங்க தவத்தில் தவத்தில் பெருக்கிட்டாங்க. இவருக்கு என்ன வந்து நிற்கிறாங்க ஏழு நாள், பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாண்டவும் கூட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த நாம நாமத்துக்கு தலைநாயகம் யார், ராமச்சந்திரமூர்த்தி. அவர் சீதா மாதாவோட வந்து காட்சி கொடுக்குறாருன்னா வைராக்கியம் தஞ்சே தீர்வை. அதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பண்ணணும். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் கஷ்டம் கஷ்டத்தை விடு, இது ஒரு வகையான டீச்சர். அடுத்தால எண்ணத்தால் சாமி சொல்லுவார், டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு திஸ் பெகர். எத்தனை லட்சம் மக்கள் மைலுக்கு அங்கே இருந்தாலும் நினைக்கும் போது நான் வருவேன். ஒரு சின்ன சம்பவம் பார்த்துருங்க, 2007 மலேசியாவுக்கு நண்பர்கள் கூப்பிட்டாங்க. ஏழு நாள் தான் உங்களுக்கு டைம், ஏழு நாளுக்குள்ளே இங்கே முடிச்சுட்டு உங்கள் ஊருக்கு போயிடணும். சரி ஐயா, அப்படியா ஒரு வாய்ப்பை பகவான் கொடுக்காருன்னு சொல்லி வண்டியில் ஏறியாச்சு. அப்போ சிமெண்ட்டில் ஒரு சில ஒரு அன்பர் செய்து யோகி ராமசுவரத்மார், இது பஞ்சலோகம் இல்லையா, சின்ன சிலையை குழச்சி நீங்கள் கொண்டு போகும்போது போங்க, அது பெரிய மாற்றங்களாக உருவாக்கும் அப்படின்னு. என்ன போய் ஏர்போர்ட்டில் பிடிச்சாச்சு, இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கா அப்படிங்க, முஸ்லீம் கண்ட்ரி ஒன்றும் இல்லை, அவர் தான் சாமி தான் கொண்டு வரேன், இல்லை ஏதோ வைரம் இதாக வச்சு நீ கடத்துறங்க இங்கே வந்துடுங்க, கடத்தல் மன்னன் அப்படிங்க. சரி எதுனாலும் சொல்லி எல்லாம் பகவானுடைய இது, நீ பாருங்கள். அதான் டிஸ்டன்ஸ் இஸ் நாட், அவர் யோகி ராமசுவரத்மார் இருக்கக்கூடிய இடம் இங்கே, அவர் சமாதி ஆகியாச்சு 2001 சமாதி ஆகிட்டார்.
எங்கும் நிறைந்திருக்கார். அந்த நம்ம அரவிந்த சுவாமி அன்னையை நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே வந்துடுவாங்க. அதான் ஒரு பாட்டு பெரிய சுவாமி துரன் பாடுவார். எங்கும் நிறைந்திருப்பான், இருந்தும் இல்லாதிருப்பான், இவன் பெருமையார் சொல்லுவார். கிளியே இவனடி தஞ்சம் என்போம், கிளியே இவனடி தஞ்சம் என்போம். இல்லாத இடமே இல்லை. இப்போ எனக்கு இப்போ பாண்டிச்சேரியில் இருந்த மாதிரி அந்த வைப்ரேஷன் தெரியுது. இது உங்களுக்கு புகழ்ச்சிக்கு சொல்லணும்னு இல்லை, ஏன்னா நம்ம அனுபவித்ததுனால. அனுபவம் தான் குரு, அனுபவம் தான் குரு. எவன் அனுபவிக்கிறானோ அவன் அப்பா என்ன வேணும், நம்பிக்கை வேணும், அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அடைந்தே தீருவேன், இந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அதான் இங்கிலீஷ் சொல்வார் சுவாமி, ஃபெய்த், அப்சல்யூட் ஃபெய்த், அன்சேக்கபிள். ஆமாம், அது வேணும். அது இருந்தால் என்னாகும், நம்ம எல்லாம் சாதிக்கலாம். சரணாகதி வேணும், எல்லாம் ஈகோ. நான் அதை செய்தேன், நான் இது பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு பீ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பீத்துறது தான் நடக்குது இப்போ. ஆமே கரெக்ட். அப்போ என்னென்னா அதையெல்லாம் அடித்து முடியுங்களா. சரணாகதி வந்துட்டேன்னா என்ன வேணுமோ அவரை கொடுப்பார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும். ஆமாம், அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு குரு வழிபாடை போல் உலகத்தில் எதுவும் கிடையாது. கோயில் போனால் இவர் தானே பேசும் தெய்வம். மானசீகமாக நீ நினச்சா கூட அவர் பார்ப்பார். யோகி கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும், கண்ணிமைக்கும் நேரத்திலே காலம் நல்லதாகும். ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. கடைக்குன்னு பார்த்தாலே போதும், எல்லாமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து. இப்போ அப்படிப்பட்ட ஒரு குரு அந்த கபாடியா பாபா. அவர் சொன்னது போல் அவர் சொன்னதை கேரி அவுட் பண்ணுறார். அரவிந்தர் தரிசனம் பார்வையில் கொடுக்குறாரு. அதே போல் சொல்ல, பரிபூர்ணம் உணர்ந்த ஞானி விழிபட பார்வைப்பட, புணர்ந்த பாவமெல்லாம் பஞ்சாய் பறந்து போகுமே, கோடி 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 நன்மை உண்டாகும். என்ன அப்படிப்பட்ட நம்ம பாரத தேசம் அவ்வளவு சித்தர்கள் ஞானிகள். இந்தியா இஸ் அ பிளே கிரவுண்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ். இதை ஒன்றும் அசைக்க முடியாது. சீனாக்காரன் பிடிக்கிறான், நீ வளரான், என்ன எதெல்லாமோ பத்திரிகையில் வருது, ஒன்றும் பண்ண முடியாட்டார். அரவிந்தரும் அதான் சொன்னார். இதே பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிருக்கான், அவங்க வந்து சரணாகதி போகிறான், ஒன்றா சேர போகிறான். அதுக்குள்ளே ஒரு காலம் வரும், டைம் வில் கம். இப்போது சாமி சொல்லுவார், எல்லோரும் கேட்பாங்க, சுவாமி இப்படி அரவிந்தர் எழுதிக்க, தட் வில் பி கோயிங் டு ஹேப்பன். நடக்கும். எப்போ நடக்கும், அதுக்குள் காலம் வர வச்சுருப்பார். நிச்சயமாக எல்லாருமே பாரத அகண்ட பாரதமாக வரும். அவர் சொன்னது அதான் சுவாமி இது பண்ணுவார். அப்போ ரெண்டாவது எண்ணத்தால் சொன்னோம் இல்லையா, அவன் வந்து அடிக்கிறானுங்க, இது உடைக்க போகிறேன் அப்படின்னா. அதில் மெயின் அதிகாரி வரான். இப்போ எனக்கு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டைம் வெளிநாட்டுக்கு போகிறேன், ரிட்டன் டிக்கெட் வாங்கணும்னு தெரியாது. ரிட்டன் டிக்கெட் போகாமல் போனால் விடுவானா? பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு உன்னை விடவே மாட்டேன். இப்போவே வந்த ஃப்ளைட்லேயே திரும்ப போகிறான். நீ என்ன பகவானே, உன்னுடைய நாமத்தை சொல்லுறதுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். எனக்கு வந்து அனுபவத்தை சொன்னால் தானே உங்களுக்கு பிடிக்கும். அந்த புக்கை படித்தேன், இந்த புக்கை படித்தேன், அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போது வந்து உடைக்க போகிறேன்னா, எல்லோரும் உடைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சுற்றியல் மாதிரி ஒன்று கொண்டு வரான், அந்த மெயின் அதிகாரி கொண்டு வர சொல்கிறான். பார்த்து என்ன தான் இருக்குன்னு நீ பார்ப்பேன்னு சொல்லி டச் பண்ணான். நினச்சி சுவாமி உங்கள் நாமத்தை ஏழு நாளுக்குள்ளே பரப்பணும்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டார். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த. இப்போ இவன் உடைக்கணுங்கிறான், அவனுக்கு ஒரு புத்தியை காட்டுங்க, நீங்கள் யாருங்கிறத காட்டுங்க. அரவிந்தன் எவ்வளோ ஜெனரேட்டர், ரேடியேட் இஸ் பவர் அண்ட் எனர்ஜி லைக் சன். கதிர்கள் வருது இல்லையா, அதை மாதிரி நமக்கு எப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கார்.
தொட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன உடனே எல்லாரையும் அப்புறம் போங்கன்ட்டான். என்ன கூப்பிட்டு வந்து, சுவாமிஜி ஐம முஸ்லீம் பக்கா முஸ்லீம், ஒய்ஃபு எல்லாம் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் மை ஃபேமிலி, ஒய்ஃபு வடக்க நோக்கியிருப்பா, பிள்ளைகள் தெற்க அங்கே நவகிரகம் மாதிரி ஒவ்வொன்றா நின்றுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்கள் சாமியால் முடியுமான்னா நிச்சயமாக முடியும். அப்போ பாருங்கள் என்ன, எனக்கு நம்பரை வாங்கிட்டார், என்னை வெளியே கொண்டு விட்டான், வீட்டுக்கு காஃபி டீ வாங்கி தந்து அவருடைய நம்பரை தந்து நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறேன். அப்போ இது யாருடையது, நமக்கு யாரையும் தெரியாது, ரெண்டே ரெண்டு நம்ம மூக்கே அணி ஒரு ஆள், அங்கே இருந்தாலும் ஒரு வாத்தியார். அப்போ ப்ரீ பிளான்டு ப்ரீ டிட்டர்மெண்ட் உள்ளே விட்டாச்சு, அதே போல் அங்கே போகிறோம். இன்னும் அவர் வந்துட்டார், என்ன நான் எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டார். அவர் எனக்கு ஒரு நம்பர் அவங்க கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். 30 ஆண்டுகளாக அவனே சமையல் பண்ணி சாப்பிட்றது, மனைவி ஒரு சமையல், பிள்ளைகள் ஒரு சமையல், அவ்வளவு டிவியேஷன் வீட்டில் அப்படி இருக்கு. கூப்பிட்டு உள்ளே போகிறா. அதுக்கு முன்னே முந்தின நாள் கனவில் வந்து, இவ்வளவு காலம் 35 வருஷமாக அவன் சம்பளத்தில் தான் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணால் தப்பு இல்லையாம்மா, அன்போடு இருங்க, குழந்தைகள்கிட்டையும் அன்போடு இருங்க, துருவ மாதிரி ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி